இரண்டாயிரத்தி 2060 ஆண்டிற்குள் கார்பன் மாசு இல்லாத நாடாக சீனா உருவாகும் என்று அந்நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபையில் ஆற்றிய உரையின் போது இதுகுறித்து பேசிய அவர், உலகம் வெப்பமயமாவதற்கு மிக முக்கிய காரணமான கார்பன் டை ஆக்சைடு காற்றில் கலப்பதை படிப்படியாக குறைத்து 2060 ஆண்டிற்குள் முற்றிலுமாக கார்பன் டை ஆக்சைடு இல்லாத நாடாக சீனா மாறும் என்று கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அவசியத்தை கொரோனா பாதிப்பு உணர்த்தியுள்ளதாக தெரிவித்த அவர், இயற்கையின் எச்சரிக்கையை புறக்கணிக்க முடியாது என்றும் கூறினார். 2030 ஆண்டிற்குள் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை குறைக்க முடிவு செய்துள்ள சீனா 2060 ஆண்டிற்குள் முற்றிலுமாக குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் சீன அதிபர் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.